இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7. அதில் வந்து நேற்றைய எபிசோடில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அது அன்சீனாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருந்ததும் சரி. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து எபிசோடில் வர்றதில்லை. அவங்க ஒரு 1 hour எபிசோடில் எவ்வளோ போட முடியுமோ, எவ்வளோ கட் பண்ணி எதை காட்டணுமோ அதை மட்டும்தான் காட்டுவாங்க. பட் லைவில் வந்து நம்ம எல்லாத்தையுமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு கோர்வையாக சொல்லிடுறேன் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கு முன்னாடி நான் வழக்கம் போல் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் அழுத்திக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு தனி மனிதனுடைய தாக்குதலால் உள்ளே வந்து வீடே உடஞ்சி போயிட்டு சில பேர் அழுதுட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. விஷ்ணுலாம் வந்து ரொம்பவே தாக்கத்துக்குள்ளாயிருக்கிறார். அர்ச்சனாவும் சரி, அவங்களால மறைச்சிக்கிட்டு அதை வெளிக்காட்டிட்டு இந்த புள்ளி கேங்குக்கு சந்தோஷத்தை கொடுக்கூடாது, இதனால் வந்து ரொம்ப கஷ்டம்ட்டு எந்த பெண்ணுக்குமே வரக்கூடாத ஒரு நிகழ்ச்சி வந்து வரக்கூடாத ஒரு இதை வந்து கமல் கொடுத்துட்டார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பொண்ணு தானாக போயிட்டு தன்னை குத்திடுவேன் சுருகிடுவேன்ட்டு ரிட்டர்ன் பண்ண ஒரு பொறுக்கிக்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குது. இந்த விட கேவலம் ஏதாவது இருக்கா கமல்ஹாசன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மன்னிப்பு கேட்குறேன். அதில் தர்மபிரபு மகாபிரபு, ஆ சரிக்கா சரிக்கா அதெல்லாம் இல்லைக்கா, அட பொறுக்கி நீ தாண்டா அவகிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். அப்போ இதுலேருந்தே தெரியுது பாருங்கள் கமல்ஹாசன் எந்த அளவுக்கு இந்த பொறுக்கிக்கு வந்து இடம் கொடுத்து வச்சிருக்கிறார். அதனால தான் இந்த பொறுக்கி வந்து தான் செய்கிறது தப்புனே உணராமல் சுற்றிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த பொறுக்கி திருந்திரும்ன்ட்டு நிறைய பேர் யோசித்தாங்க. ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு பூர்ணிமாவை வந்து ரசிச்சிட்ருக்கிறான். என்ன சொல்கிறான்னா, பூர்ணிமா சொல்கிறான், விஷ்ணு பாருங்கள் இவளெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா கேட்குறான். அதுக்கு நிக்சன் சொல்கிறான், ஆமாக்கா உங்களுக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, பாடி இல்லையா அப்படின்னு கேட்குறான். அவனுடைய பார்வைகள் அவனுடைய செயல்கள் எல்லாமே வந்து கேவலமானதாக தான் இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டை போதுமானது. அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமா சொல்கிறான், எனக்கு இந்த வார பாய் ஃப்ரெண்டு வந்து நிக்சன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாரம் பாய் ஃப்ரெண்டு கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவ எவ்வளோ கேவலமான கீழ்த்தரமான ஜென்மம் அப்படின்றத இந்த ஒரு விஷயத்தில் கண்டுபிடிக்கலாம். அப்போ வார வாரம் நான் பாய் ஃப்ரெண்டை மாற்றிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னுட்டு அவன் வாயாலேயே தான் வாக்குமூலம் கொடுக்குறாளே தவிர நம்மளாம் சொல்லலை, சொன்னதே அவள் தான். புள்ளிகேங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக சுற்றிட்டுருக்குறாங்க. ஆஹா, நம்ம வந்து மக்கள் நம்மளை ரொம்ப நல்லா நினச்சிட்ருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கமல்ஹாசன் மக்கள் பிரதிநிதி அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு அலப்பறிஞ்சிட்டு உட்காந்துருக்கிறாரு. ஆனால் மக்கள் பிரதிநிதினா நீ மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் பிரதிபலிக்கணுமே தவிர தானாக வன்மை குணோனாக இருந்துக்கிட்டு வன்மத்தை கக்கிக்கிட்டு இப்படி உட்காந்துருக்கிறதுக்கு பேர் மக்கள் பிரதிநிதி இல்லை, அதுக்கு நீ கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தயவு செய்து அடுத்த சீசன்லாம் கமல்ஹாசன் வந்து பிக்பாஸ் ஷோ ஹோஸ்ட் பண்ணார்னா கண்டிப்பாகவே மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்க, சி இது இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கணும் பிக்பாஸும் பிக்பாஸ் டீமும். எனக்கு தெரிஞ்சு பிக்பாஸுக்கும் கமல்ஹாசனுக்குமே சிங்க் ஆகலை அப்படின்றத பிக்பாஸ் நிறைய விஷயங்களை வெளிச்சம் போட்டு காட்டும்போது நமக்கு தெரியுது. கமல்ஹாசன் அன்றைக்கி சொன்னார், வீட்டில் இல்லாதவங்களை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க, ஏன்னா இவர் எபிசோட் பார்க்குறதுல நமக்கு நல்லாவே தெரியுது, வீட்டில் இல்லாதவங்களை பற்றிலாம் ஏன் எடுத்து பேசுகிறீங்க, அவங்க போய் 4 வாரமாகுது, 4 வாரத்துக்கு அப்புறம் ஏன் இந்த பேச்சு வருது அப்படின்ட்டு தான் தோண்டித்தனமாக கேட்ட தர்ம பிரபுக்கு ஒரு கேள்வி கேட்கணும். பிக்பாஸ் இந்த விஷயத்தை எடுத்து பேசணுன்ற ஒரு ரீசனுக்காக தான், நிக்சனுடைய முகத்திரையை கிழிக்கணுன்றதுக்காக தான் பிளாஸ்மா டிவியில் வெளிச்சம் போட்டு காட்டினார். எல்லாரை பற்றியும் வெளிச்சம் போட்டு காட்டினது நிக்சனுக்காக தான். மோஸ்ட்லி அவன் பண்ணது தான் மிகப்பெரிய கேவலமாக இருந்தது. ஆனால் அந்த வாரம் கமல்ஹாசன் எடுத்து பேசினாரா, இல்லை. அப்போ தப்பு யார் பேரில் இருக்குது, கமல்ஹாசன் பேரில் இருக்குது. கமல்ஹாசன் கேட்கவே கூடாது இந்த விஷயங்களெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் நிறைய விஷயங்களில் தவறு நடக்கிற இடத்துல சுட்டி காட்டிகிட்டே இருக்கிறார். மாயா பண்ணாலும் சரி, பூர்ணிமா பண்ணாலும் சரி, எல்லா விஷயத்தையுமே சுட்டி காட்டுறார். ஆனால் கமல்ஹாசன் ஆளுங்களை வச்சுக்கிட்டு வேணுன்னே அவன் மாயாவுக்கு எதிராக இருக்கிறவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வராருன்னா நமக்கு தெரியுது. நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டுருக்கோம் இவர் எபிசோட் பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எபிசோடு 2 நாளாக வந்து வச்சு செய்யணுன்றதுக்காக வந்தார்ல, மாயாவுக்கு சொம்பு தூக்கணும், மாயாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களுக்கு வச்சு செய்யணும், இந்த அஜெண்டாவோட தானே கமல்ஹாசன் கிளம்பிறங்கினார். அப்போ இவ்வளோ தூரம் நடந்தும் கூட அந்த சொருகிடுவேன் குத்திடுவேன் அப்படின்ற வார்த்தை வந்து தவறு அப்படின்ட்டு அவனுக்கு வந்து
ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிட்டு நீ உட்கார்ப்பா அப்படின்னா உன்னுடைய நீ நிக்சனுடைய சொம்பா இல்லை நிக்சன் உன்னுடைய சொம்பா அப்படின்ட்டு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் ரெண்டு சொம்பும் நசங்கி போன சொம்பு தான் அப்படின்றது மட்டும் காட்டி கொடுத்துட்டீங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து விதிமீறல், மாயா பெட்ஷீட்டோடய போர்வையோடய போயிட்டு பெட்ஷீட்டோட போயிட்டு ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு பூர்ணிமா கூட தூங்குது. இது தெரிஞ்சது கதை தான் நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவினா குளிக்கிறதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருது, மணி பிரித்து போட்டாச்சு, மணி பிரித்து யார் யாரை எப்படி பண்ணணும் சூப்பராக போட்டான். ஏன்னா யாருமே வந்து ஜோடி ஜோடியாக இருக்கக்கூடாது, இப்படி இருந்துட்டு அப்படி பேசுவாங்க அப்படி இருந்துட்டு இப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு பூர்ணிமாவை தூக்கி ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ளே போட்டான், விசித்திராவை தூக்கி போட்டான். அதுக்கெல்லாம் காரணமும் சொன்னால் நல்லா இருந்தது அந்த காரணங்கள். கூல் சுரேஷு ரவீனாவை கூட போட்டான், ஏன்னா கூட இருந்துட்டு நாங்கள் ஃபேர் கேம் விளையாடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக ரவீனாவையும் போட்டிருக்கிறான் அந்த இடத்துல, நிக்சனையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வர்மாவும் அங்கே தான் இருக்கான். இப்போ இந்த மாதிரி போடும்போது பர்ஃபெக்டாக பிரித்து போட்டான், தினேஷையும் பிரித்து போட்டான். தினேஷை பிரித்து போடும்போது தான் மாயாவுக்கு எரியுது, பற்றிக்கிட்டு எரியுது. தினேஷ் அங்கே போட்டாங்களே, தினேஷ் அங்கே போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாயாட்ட சொன்னான். மாயாவை நாங்கள் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் பூரா என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை அப்படின்ட்டு ஸ்ட்ரைக் அடிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ அங்கே போட்டோம், போயிட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பால் அடித்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டே போட்டான் பாருங்கள். ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் வீடு பிரித்ததில் மணி வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணான், சூப்பராகவே செய்தான் அவனுடைய கடமையை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விதிமீறல் பண்ணாங்க. மாயா போய் பூர்ணிமா போய் என்ன அங்கே படுத்துக்கிறது என்ன, மாயா வந்து பெட்ஷீட்டோடு வந்து இங்கே படுத்து தூங்கிட்டு போகுது பூர்ணிமா கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயவர்மா இங்கே வந்து குளிக்கிறான், ரவீனா இங்கே வந்து குளிக்குது, விஜயவர்மா வாக்கிங்கு, நிக்சன் சுற்றிட்டு நிற்கிறான். காலையில் பற்ற வைக்கும்போது ஸ்டவ் பற்ற வைக்கும்போது கேஸ் கட் பண்ணிட்டார் பிக் பாஸ். அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ கேஸ் வரல பிக் பாஸ், சாரி பிக் பாஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அவனா சாரிக்கு ஒன்றும் குறைச்சில்ல, சாரின்றதே அவமானப்படுத்திட்டாங்க இந்த பிக் பாஸ் ஷோவில். கமல்ஹாசனும் சேர்த்தே சொல்கிறேன், இந்த சாரின்ற வார்த்தை வந்து உள் மனசுலேருந்து நம்ம பண்ண தவறுக்காக வருந்தி வர வேண்டியது தவிர உதட்டளவில் சும்மா சாரி அப்படின்ற பத்தம் பொதுவாக ஒரு வார்த்தையை ஒன்று ரெண்டு மூணுன்ற மாதிரி சொல்கிற மாதிரி சொல்லிட்டு நிற்கிறாங்க. சாரியினுடைய தாற்பயமே குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இந்த இந்த ஷோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். பார்த்தீங்கன்னா சாரி சாரி பிக் பாஸ் ரவீனா, சாரி பிக் பாஸ் நிக்சன், சாரி பிக் பாஸ் போட்டுருங்க பிக் பாஸ் தெரியாமல் பண்ணிட்டு பேச என்ன தெரியாமல் பண்ண, இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது, அஞ்சு வாரம் தான் இருக்குது, இத்தனை வாரம் அங்கே உட்காந்துக்கிட்டு ரூல்ஸை மீறுறது தெரியாமல் பண்ணிட்டானா, இவன் எதை தான் தெரிஞ்சு பண்ணுறான், எல்லாமே தெரிஞ்சு பண்ணுற ஃப்ராடு பொறுக்கி தான் இந்த நிக்சன். சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. அப்போ வந்து பிக் பாஸ் சொல்கிறாரு, எல்லாரையும் கூப்பிட்டு உட்காரச்சு, உங்களுக்கு வந்து இது விதிமீறல் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டோம் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனை வாரம் இருந்தீங்கல்ல ஏன் உங்களுக்கு தெரியாதா இந்த ரூல்ஸ் பிரேக் பண்ணக்கூடாது, பிரேக் பண்ணால் கேஸ் ஆஃப் ஆகிடும்னு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை பிக் பாஸ் தெரியாமல் பண்ணிட்டோம் பிக் பாஸ் அப்படின்னு நடிக்கிறாளுங்க எல்லாம், உலக மகா நடிப்பு, ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் கேட்கவே வேண்டாம். சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, இது இன்னும் ஒரு அஞ்சு வாரம் தான் இருக்க போகிறீங்க, இனிமேலாவது ஒழுங்காக இருங்க அப்படின்ற மாதிரி. அதாவது இது வரைக்கும் நீங்கள் ஒன்றும் பண்ணலை, பிடிச்சி கிழிச்சி கொடி நடலை, எதுவுமே பண்ணலை, இனிமேலாவது வர்ற அந்த அஞ்சு வாரமாவது உருப்படியாக இருந்துட்டு போய் தொலைங்க அப்படின்றாரு. அப்புறமா வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, விஷ்ணு ரொம்ப உடஞ்சி போயிட்டதால், சரி விஷ்ணு அர்ச்சனாவும் உடஞ்சி போயிட்டதால் சொல்கிறாரு, நீங்கள் வந்து விஷ்ணு ஒரு சிறு விஷயத்துக்கே நீங்கள் வந்து இவ்வளோ உடஞ்சிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விமர்சனங்களை வந்து நம்ம ஏற்றுக்கிடணும், விமர்சனங்களை ஏற்றுக்கிறவன் தான் மனுஷன், ஏற்றுக்கிட்டு அதில் இருக்க நல்லதெல்லாம் எடுத்துக்கிடணும், கெட்டதை வந்து நம்ம தூக்கி போட்டுட்டு இன்னும் ஃபோர்ஸாக கிளம்பிறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேட்டடாக பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ தான் தெரிஞ்சது பிக்பாஸ்க்கும் கமல்ஹாசனுக்குமே சிங்க் ஆகலை அப்படின்ற விஷயம். அதே மாதிரி அர்ச்சனாக்கும் சொன்னார், அர்ச்சனா கண்ணெல்லாம் தண்ணி வந்துருச்சு, ஏன்னா அது எவ்வளோ தான் தன்னை மறைச்சிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்க முடியும், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதை சொன்ன உடனே இந்த புள்ளி கேங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் மாறிடுச்சு. அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க கமல்ஹாசன் சொல்கிறது தான் கரெக்டு, வெளியில் மக்கள் என்ன பேசிக்கிறாங்களோ அதை தான் கமல்ஹாசன் பிரதிபலிச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புள்ளி கேங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்குது, ஏன்னா அவர் பிரதிநிதின்னு தானே சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் பிக்பாஸோடைய இந்த செய்கைகள் நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது இதுங்களுக்கு மூஞ்செல்லாம் மாறுது, முழிக்கிறாளுங்க என்ன பிக்பாஸை இப்படி பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு உத்வேகம் வருது, நம்ம விஷ்ணு வந்து நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற அளவுக்கே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்போ வந்து அர்ச்சனா சொல்கிறேன், விடுங்க பாஸ், உங்களை விட நான் தான் அதிக அளவில் வந்து அழணும் உட்காந்துட்டு, ஆனாலும் நான் வந்து ஒரு என்னோடய கேமை மாற்றணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கிறேன், விடுங்க பாஸ் நான் இருக்கிறேன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அவன் மூலம் தன்னுடைய கஷ்டங்களை மறைச்சிக்கிட்டு முட்டிவிடாக பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஷாப்பிங் டாஸ்கில் வந்து யாரை அனுப்புகிறாங்கன்னா விஷ்ணுவையும் குல் சுரேஷையும் அனுப்புகிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் விஷ்ணு என்னென்ன எடுக்க முடியுமோ எடுக்கிறார், குல் சுரேஷனா என்னென்ன எடுக்க முடியுமோ அந்த காய்கறிங்க அது இது எல்லாத்தையும் பொறுக்கி போடுறாரு. கடைசி நேரத்தில் சொல்கிறாரு, சர்க்கரை எடுத்தியாப்பா அப்படின்னுட்டு. ஐயோ அப்போ தான் மறந்துட்டு அதுக்குள்ளே பஸ்ஸர் அடித்தாச்சு, போயிட்டு சர்க்கரை எடுத்து ரெண்டு போட்டார், ஆனால் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டார் பிக் பாஸ், சர்க்கரை எடுத்து போட்டார். அப்புறம் கேட்குறேன் விஷ்ணு, பிக் பாஸ் கேட்குறாரு விஷ்ணு என்ன சர்க்கரை எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் பிக் பாஸ் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஏற்கனவே விஷ்ணு உடஞ்சி போயிருக்கிறான். போன தடவை அனன்யாவை உள்ளே அனுப்பும்போதே அனன்யா நிறைய அது வெத்து வெட்டு அது எல்லாத்தையும் மறந்துட்டு வந்துருச்சுன்ட்டு ஒரு கேப்டனாக கேட்க தான் செய்வேன், என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம போனோன்னா சர்க்கரை எடுக்கல சர்க்கரை எடுக்கல சர்க்கரை எடுக்கலன்ட்டு அது ஒரு குறையா பேசுவாங்க பிக் பாஸ் அப்படின்னு சொன்னோடனே பிக் பாஸ் என்ன நினச்சாருன்னு தெரில, அவன் போட்டு அந்த ரெண்டு சர்க்கரை பாக்கெட்டோடவே அனுப்பி விட்டார். பெரிய விஷயம் அது. பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அப்பப்பையும் கண்டிச்சிருந்திருந்தார்னா இந்த கமல்ஹாசன் இந்த அளவுக்கு எகிற வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நிக்சன்லாம் வாயை அடக்கிட்டு இருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பிக் பாஸ்க்கே சில விஷயங்கள் கோபம் வந்ததால தான் தானே இறங்கி இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரியும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டீம் பிரிச்சுக்கிட்டாங்க, அதாவது பிக்பாஸோடைய இது ஒரு நல்ல ஒரு மூவ் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா மக்களுடைய ஆதரவு எந்த டீமுக்கு அதிகமாக இருக்குது? ஏன்னா இப்போ கமல்ஹாசன் வந்து வேறு ஒன்றத்தை போர்ட்ரேட் பண்ணிட்டு போனார், அதாவது அர்ச்சனாவுக்கு தினேஷ்க்கு விஷ்ணுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து ஓட்டே இல்லாத மாதிரியும் இந்த புள்ளி கேங்குக்கு அதிக அளவு ஓட்டு இருக்கிற மாதிரியும் அப்படி ஒரு போர்ட்ரேட் பண்ணிட்டு போன உடனே பிக் பாஸ் யோசித்து ஒரு கேமை ப்ளே பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் அதனால தான் நான் சொன்னேன் பிக் பாஸ்க்கும் கமலுக்கும் சிங்க் ஆகலை அப்படின்னு சொல்லி, பிக் பாஸ் நினைக்கிறத கமல்ஹாசன் நடத்தலை அப்படின்ற மாதிரி. இப்போ பிக் பாஸ் என்ன நினைக்கிறாருன்னா டீம் பிரிச்சுட்டு அந்த டீமில் வந்து எந்த டீமுக்கு வந்து மக்கள் சப்போர்ட், எந்த கண்டஸ்டண்ட்டுக்கு மக்கள் சப்போர்ட் அதிகம் இருக்கும் அந்த டீம் கண்டிப்பாக ஹைக்கில் போவோம் அப்படின்னும் போது சொல்கிறார். ஒரு ஒரு டீம் பிரிக்கிறாங்க, அந்த மாதிரி டீம் பிரிக்கும்போது அந்த ஃபேன் பேஸ் யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படி பார்க்க போனால் யார் யாருன்ட்டு சொல்கிறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு டீம் வந்து டீம் வாரியர், அவங்க அந்த டீமில் யார் இருக்காங்கன்னா மாயா, பூர்ணிமா, நிக்சன், விஜய். இது சொல்லும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் கதை கந்தரகோளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது டீம் டூவில் வந்து என்னென்னா டீம் ரேஞ்சர்ஸ், இதில் வந்து விச்சு, அனன்யா, விக்ரம் இதுவும் வெத்துவிட்டால் தான் போகணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கருத்தாக இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டீம் த்ரீல வந்து டீம் ஷூட்டர்ஸு, இதில் வந்து அர்ச்சனா, மணி, ரவீனா, இது ஓரளவுக்கு ஓடிடும் ஏன்னா நமக்கு ஃபேன் பேஸை வச்சு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீம் டைட்டன் நினைக்கிறேன் அதுதான், அதில் வந்து தினேஷ், குல் சுரேஷ், விஷ்ணு இவங்க மூணு பேர் இருக்காங்க. ஓரளவுக்கு இந்த கடைசியாக சொன்ன இந்த ரெண்டு டீம் வந்து ஓரளவுக்கு பிக் பண்ணி காட்டிடும். இது கூட பிக் பாஸ் ஏன் இந்த இதை கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஃபேன் பேஸ் யாருக்கு அதிகமாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிடணும் இவங்க உள்ளே இருக்கிறவங்க, அப்போ தான் கேம் மாறும். இப்போ வந்து அர்ச்சனாவும் விஷ்ணுன்ற தினேஷ்லாம் உடையிறாங்க அப்படின்னும் போது அவங்களோட கேமில் மாற்றம் வந்து இவ்வளோ காலம் அவங்களுக்காக மக்கள் சப்போர்ட் இவ்வளோ இருக்குது அதை வந்து அவங்க தவறாக்கிடக்கூடாது, புரிதல் இல்லாத அப்படின்றதில் பிக் பாஸ் குறிக்கோளாக இருக்கிறார் அப்படின்றத இதன் மூலமாக நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன்சி டாஸ்கில் கூட அதாவது டீமே வந்து மாயாவுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு கேப்டன்சி டாஸ்க் தான் வச்சாங்க டாஸ்க்கு. ஏன்னா மாயா இந்த யோகா அது இது இல்லைலாம் நல்லா அப்படியே பண்ணும் இந்த விஷயங்களை மட்டும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த டாஸ்க்கை வச்சுட்டு இருந்தாங்க. பால் ஃபிட் பண்ணி ஒரு 6 பாலோ 7 பாலோ அதில் வந்து காலில் ரொம்ப எட்ஜில் நின்றுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணி அந்த பாலை அப்படியே அழகாக அடுக்கி முடிக்கணும், அது மாதிரி யார் முடிக்கிறாங்களோ அவங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாக்காக தான் அந்த டாஸ்க் கொண்டு வரப்பட்டிருக்கு. அது நல்லாவே தெரிஞ்சுது, பட் பல்பு வாங்கினது தான் மிச்சம் அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கலாம்.